ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்றைக்கி வந்து பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறேன் வாங்க பார்ப்போம் அதுக்கு வந்து பன்னீர் வந்து இரநூறு கிராம் வந்து வாங்கியிருக்கேன் இந்த பன்னீரை வந்து நம்ம சமைக்க போகிறப்ப தான் வந்து இருந்தே எடுக்கணும் இது வந்து இரநூறு கிராம் எண்பத்தி அஞ்சு ரூபாய் எம்ஆர்பி பாருங்க நான் வந்து எண்பது ரூபாய்க்கு வந்து எனக்கு கொடுத்தாங்க எம்ஆர்பி ரேட்டு அஞ்சு ரூபாய் வந்து கம்மியாக கொடுத்தாங்க இப்போ வந்து மூணு பெரிய தக்காளியை பொடிசாக கட் பண்ணணும் இருபது சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு வச்சுருக்கேன் ஏழு எட்டு வெள்ளப்பூடு பல் தோல் உரித்து வச்சுருக்கேன் இப்போ இதை மூணையும் வந்து மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் தக்காளி வெங்காயம் வெள்ளப்பூடு மூணையும் வந்து நல்லா நைஸாக அரைச்சாச்சு இப்போ வந்து ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும் ஊற்றியாச்சு இப்போ வந்து ஒரு பிரியாணி இலை போடணும் கடுகு ஒரு பிரியாணி இலை ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அப்புறம் வந்து அண்ணாச்சி பூ போட்டாச்சு இப்போ அரைச்சி வச்ச மசாலா எல்லாத்தையும் வந்து தூக்கி ஊற்றிடணும் ஊற்றிட்டு நல்லா இது கூட வந்து ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் போடணும் அப்புறம் வந்து இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு ஒரு கிளறி நல்லா கிளறி விடணும் எல்லாமே மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சூண்டு மஞ்சள் தூள் வந்து போடணும் அப்புறம் ஒரு அரை கிளாஸ் மட்டும் தண்ணி ஊற்றணும் ரொம்ப ஊற்றிடக்கூடாது சிக்கட்டி சட்னி மாதிரி தான் இருக்கணும் அதாவது உங்கள் அளவை பார்த்து ஊற்றிக்கோங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சிருவோம் நல்லா கொதிச்சு இந்த ரொம்ப திக்காக வத்திருச்சு பாருங்கள் இந்த மாதிரி வந்து வத்தணும் அப்போ தான் வந்து மசால் வாடெல்லாம் போகும் வேகமாக வந்து நமக்கு வேலையாகும் வேறு அதுக்காண்டி தான் இப்படி பண்ணுறது இப்போ வந்து மூணு நாலு தேங்காய் சில்ல வந்து பால் எடுத்து வடிகட்டி அதை ஊற்றிட்டோம் அது வந்து ஊத்துண உடனே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பன்னீரை வந்து போட்டுறணும் ஒரு கொதி வர்றதுக்கு முதல்லையே வந்து பால் ஊத்துண உடனேயே போட்டுறணும் பன்னீரை எக்னா இப்போ மசால் வாடெல்லாம் வராது அதனால் தைரியமாக பன்னீரை போட்டு ஒரு கொதி வந்தோடனே கொஞ்சூண்டு கிரேவி பதத்துக்கு வந்தோன்னே நம்ம இறக்கிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து வந்து எனக்கு கிரேவி பதம் வந்துருச்சு